லாஸ்ட் நாம் வந்து 15th முடிச்சோம். ஆபதஹ ஆபதாம் சாமி. கதித பந்தா இந்திரியாணாம் அசம்பவ தஜ்ஜய சம்பதாம் மார்கோ ஏனேஷ்டம் தேன கம்யதாம் வரைக்கும் முடிச்சோம். இன்னும் ஒரே ஒரு ஆல ஒரே ஒரு ஸ்லோகம் பாக்கி இருக்கு, அதுக்கப்புறம் உகாரத்துக்கு போறார். துவேஷாத் பவேன் மிருத்யுஹு பரத்வேஷாத் பரத்வேஷாத் தனக்ஷயஹ ராஜத்வேஷாத் பவேன் நாஷோ பிரம்மத்வேஷாத் குலக்ஷயஹ. பிரிக்கிறச்சே ஆப்த த்வேஷாத் பவேத் மிருத்யுஹு. ஸோ ஆப்த த்வேஷாத் பவேத் மிருத்யுஹு. அந்த தகாரம் தகாரமாக மாறுறது இதெல்லாம் நீங்கள் வந்து சந்தி விவேகம்னுட்டு 3rd பேப்பரில் படிப்பேளது. அதே மாதிரி பவேத் மிருத்யுஹு பின்னாடி மகாரம் இருக்கிறதுனால த வந்து நாவாக மாறிடுறது. ஸோ பவேன் மிருத்யுஹு பரத்வேஷாத் தனக்ஷயா ராஜத்வேஷாத் பவேத் நாஷா பிரம்மத்வேஷாத் குலக்ஷயா. ஆப்தன் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு இருக்கான், அவனை பிட்ரே பண்ணோம்னா மிருத்யு தான், நாசம். ஏன்னா ஒருத்தர் வந்து நம்மளை நம்பி வர்றச்சே குழி தோண்டி பறிக்கக்கூடாது. அதனால ஆப்த துவேஷாத்து ஆப்தன்னுங்கிறவன் வந்து யதார்த்த வக்தானும் சாஸ்திரத்தில் சொல்லுவோம். சாஸ்திரம்ங்கிறச்சே உங்களுக்கு வந்து இப்போ நியாயசாஸ்திரத்துலலாம் டெஃபினிஷன் சொல்கிறச்சு, ஆப்தன்கிறவன் யாருன்னா சத்தியத்தை பேசுகிறவன் அப்படிங்கிறது ஆப்தன்னு சொல்கிறோம். பட் அட் த சேம் டைம் ஆப்தா இஸ் ஆல்சோ எ பெர்சன் ஹூ இஸ் ஒரு விஸ்வஸ்தகா, நமக்கு நம்பிக்கையாக நமக்கு வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடியவா. அவளை துவேஷிச்சோம்னா துவேஷாத்து அவளை வந்து ஹேட் பண்ணுறதுங்கிறது மாத்திரம் இல்லை, அவளுக்கு தவறு ஒரு காரியம் பண்ணோம் அப்படின்னா மிருத்யு பவேத்து நமக்கு மிருத்யு மரணம் ஏற்படும். பரத்வேஷாத்து தனக்ஷயா பர எதிரி, எதிரியை துவேஷித்தோம் என்றால் ரெண்டு அர்த்தம், பரஹாங்கிறதுக்கு வந்து சத்ருன்னு ஒரு அர்த்தம், பரஹான்னு இன்னொருத்தர்னும் அர்த்தம். ஸோ பரத்வேஷாத்து இன்னொருவரை துவேஷித்தால் தனக்ஷயா, அவன் எப்படியாவது இவாளை நம்ம வந்து வெல்த்தை குறைக்கணுங்கிறதுக்காக அவள் ட்ரை பண்ணுவா. இல்லை இந்த காலத்தில் பார்த்தோம்னா கேஸ போடுவான், ஒருத்தன் வந்து டிஃபமேஷன் கேஸு அந்த கேஸ் இந்த கேஸ்ன்னு போட்டு நமக்கு வந்து பண விரயம் தான் ஏற்படுமே தவிர அதனால எந்த விதத்துலையும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ இன்னொருத்தனை துவேஷிக்கிறதுங்கிறது பண்ணாமல் இருந்தால் பெட்டர். அதே ஒரு ராஜான்னு அந்த காலத்துக்கு உண்டானதை எடுத்துட்டோம்னா ஒரு சத்ருவை துவேஷிச்சான்னா சத்ரு வந்து எப்படிதான் இவனை அட்டாக் பண்ணி இவன் ராஜ்யத்தை நம்ம பிடுங்கலாம் அப்படின்னு பார்ப்பான், ராஜ்யத்தை அபகரிக்கிறதுலயே இருப்பான். ஸோ அதனால தனக்ஷயா. ஸோ ஒரு ஆர்மின்னு வந்தாலே வார்னு வந்தாலே தெர் இஸ் ஆல்வேஸ் எ ட்ரெயின் இன் த ரீசோர்ஸஸ். ஸோ அடுத்தது ராஜத்வேஷாத்து, ஒரு சப்ஜெக்டாக இருக்கான், பிரஜையா இருக்கக்கூடிய ஒருத்தன் ராஜாவை துவேஷிச்சான்னா சர்வவித நாசம் தான் அவனுக்கு, சகல விதமான ஒரு நாசமும் ஏற்படுறோம். கவர்மெண்ட்டை நம்ம எதிர்த்து நம்ம பண்ணணும்னு நினைச்சோம்னா அன் இண்டிவிஜுவல் பர்சன் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அ பர்சன் டு கோ அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட். யூ நீட் அ மாஸ், யூ நீட் அ ஃபாலோயிங். அடுத்தது பிரம்மத்வேஷாத்து குலக்ஷயா, பிராமணத்தை துவேஷித்தா குலமே அழிஞ்சு போயிடும், ஆன்சிஸ்ட்ரியே உங்களுக்கு வந்து போயிடும் அப்படிங்கிறார். ஸோ ஆப்தத்வேஷாத்து பவேன் மிருத்யு, பரத்வேஷாத் தனக்ஷயா, ராஜத்வேஷாத்து பவேத் நாசா, பிரம்மத்வேஷாத் குலக்ஷயா. ரைட்டா, அடுத்தது படிங்கோ. உதாரஸ்ய த்ருணம் வித்தம், சூரஸ்ய மரணம் த்ருணம், விரக்தஸ்ய த்ருணம் பார்யா, நிஸ்பிருஹஸ்ய த்ருணம் ஜகத். உதார குணம் படைத்தவனுக்கு வித்தம் செல்வம்ங்கிறது த்ருணம் புல்லுக்கு சமானம், அதாவது அவனுக்கு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்க மாட்டான்னு அர்த்தம். புல்லுக்கு சமானம்ங்கிறச்சே இ டசன்ட் அட்டாச் எனி வேல்யூ டு வெல்த். ஸோ அவனுக்கு அப்படி இந்த சில பேர்லாம் வந்து அப்படியே கர்ண பரம்பரை தாராள குணம் படைச்சவா எல்லாத்தையும் தூக்கி கொடுப்பா அப்படின்பா, அதுதான் அந்த உதார குணம். உதார குணம் படைத்தவனுக்கு வித்தம் திருணம் செல்வமானது புல்லுக்கு சமானம், அல்லது அதுக்கு வேல்யூ அவன் அட்டாச் பண்ணுறதில்ல. சூரஸ்ய மரணம் திருணம், சூரனுக்கு ஒரு வீரன் அவனுக்கு வந்து மரணம்ங்கிறது ஒரு வேல்யூவே கிடையாது. அதனால தான் அந்த ஒரு தைரியத்தோடு அவனால் போர்க்களத்துக்கு இறங்க முடியறது. விரக்தஸ்ய திருணம் பார்யா, பார்யா மனைவிங்கிறது இஸ் ஜஸ்ட் அ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் போக்ய வஸ்து. ஏன்னா விரக்தகான்னு வந்து புல்லிங்கத்தில் போட்டிருக்கிறதுனால பார்யாங்கிறத ஃபெமினைன் ஜெண்டராக போட்டார் அந்த இடத்துல, அவ்வளோதான். நாட் பிகாஸ் பெண்கள் வந்து இப்போ பல பேர் வந்து மோகமுத்கர ஸ்தலத்தில் ஆதிசங்கரர் சொன்னது நாரி ஸ்தனபரன் ஆபிதேசம் திருஷ்டுவாமாக மோகாவேஷம்னுட்டு, அப்போ பெண்கள் தான் ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசைரா, மென் கெனாட் பி ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசைரானா ஃபார் அ விமன் அ மேன் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசைர்னு நினச்சிக்கலாம்.
பட் லைஃப்பில் அந்த காலத்துலேருந்து நம்ம பார்த்துன்னு வந்தோம்னா, ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த சம்சாரத்தில் வந்து கட்டுப்பட்டு இருக்கா? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹர் டு பி டிட்டாச்ட் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட்லி அஃபேர்ஸுங்கிறதுக்காக அவ சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா அவ ஷீ ஷீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கேரியிங் த ஒர்க் ஆஃப் த ஃபேமிலி. இது வந்து டைம்காக நான் சொல்கிறேன். இன்னைக்கு வேணா உங்களுக்கு வந்து மாறுதல்கள் இருக்கு, போத் ஃபீல் ரெஸ்பான்சிபிள் டுவர்ட்ஸ் த ஃபேமிலி. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய மென் ஆர் ஆல்சோ மோர் இன்வால்வ் இன் த ஃபேமிலி, ஸோ இட் கேன் ஒர்க் போத் வேஸ். அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லையே. உங்களுக்கு காலங்காலமாக ஒரு பெண்ணு தான் வந்து ஷீ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இந்த அப்படியே குடும்பத்தை கட்டி காத்துட்டு போகிறதுங்கிறதெல்லாம் பெண்ணு தானே. அதுக்காக அப்படி சொல்கிறேன். ஸோ விரக்தசியன்னா ஒரு டிட்டாச்சாக இருக்கக்கூடிய பர்சனுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டுங்கிறது அதுக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்க மாட்டார். இட் இஸ் லைக் அ திருணம், ஒரு புல்லுக்கு சமானம். நிஸ்பிருகசிய நிஸ்பிருகசியங்கிறது. ஸோ விரக்தகாங்கிறது அட்டாச்மெண்ட். இங்கே ஸ்பிருகாங்கிறது என்னன்னா ஒரு எந்த ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரியே தான் இருக்கு. ஸ்பிருகான்னா ஒரு லைக்கிங், எந்த ஒரு டிசையருமே இல்லாதவனுக்கு இந்த உலகமே திருணம். அட்டாச்மெண்ட்டுங்கிறது வேற, அதனால. பட் அவனுக்கு வந்து மோட்சத்தில் இச்சா இருக்கலாம், இல்லை சுவாமி பக்தியில் இச்சா இருக்கலாம். ஆனால் நிஸ்பிருகாங்கிறச்சு எந்த ஒரு வேர்ல்ட்லி அஃபேர்ஸ்லையுமே ஒரு டிசையர் கிடையாது, ஒரு பிரவர்த்திக்கணுங்கிற ஒரு ஆட்டிடியூடு கிடையாது அவனுக்கு. எ பர்சன் ஃப்ரீ ஆஃப் டிசையர்ஸ், வேர் இஸ் விரக்தகாக்கு அ பர்சன் ஃப்ரீ ஆஃப் அட்டாச்மெண்ட். அவனுக்கு வந்து ஹீ வில் நாட் பி அட்டாச் டு ஹிஸ் ஒய்ஃப் ஆர் ஆஸ் எ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஆல் த வேர்ல்ட்லி அட்டாச்மெண்ட்ஸ். இங்கே வந்து அவனுக்கு ஹீ ஓன்ட் ஈவன் டிசையர் டு அட்டைன் எனி திங் இன் த வேர்ல்டு. அது நிஸ்பிருகசிய, ஒரு ஆசை இல்லாதவனுக்கு, பற்றற்றவனுக்கு ஜகத்து இந்த உலகமானது திருணம், அது புல்லுக்கு சமானம், ஒரு வேல்யூ கிடையாது. உதாரஸ்ய திருணம் விருத்தம், சூரஸ்ய மரணம் திருணம், விரக்தஸ்ய திருணம் பார்யா, நிஸ்பிருகசிய திருணம் ஜகத். உத்யோகினம் புருஷ சிம்மமுபைதி லக்ஷ்மீஹி தெய்வேன தேயமிதி கா புருஷா வதந்தி. தெய்வம் உண்டு உண்டு, தெய்வம் நிகத்ய, தெய்வம் நிகத்ய புரு பௌருஷம் ஆத்மசக்தியா யத்னே கிருதே யதி ந சித்யதி கோத்ர தோஷஹ. இது வந்து எல்லாருமே லைஃப்ல வந்து உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு பிரின்சிபல், என்ன எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது. உத்யோகினம் புருஷ சிம்மம், புருஷ சிம்மஹாங்கிறது வந்து ஒரு சாதிருஷ்யம். எப்படி ஒரு சிங்கம் வந்து வேட்டையாடிதான் போய் அது எடுக்கும், எங்கேயோ வந்து இந்த ஜெக்கால்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நரி அதெல்லாம் வந்து யாராவது அடிச்சு போட்ட மாம்சத்தை கூட அது போய் சாப்பிடும். வேற சிங்கம் வந்து தான் வேட்டையாடி எடுக்கிறதோ அல்லது தன்னுடைய இது அந்த சிம்ஹி அது போய் வேட்டையாடி கொண்டு வர்றதை தான் அது சாப்பிடும், இல்லைன்னா சாப்பிடாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தன் உத்யோகி, தானே எஃபர்ட் போடுறவன், அவனை தான் வந்து லக்ஷ்மீஹி உபைத்தி அடைவா. செல்வம்ங்கிறது எந்த ஒரு புருஷன் உத்தியோகம் செய்கிறானோ, உத்தியோகம்னா இது வந்து உத்தியோகம் புருஷ லக்ஷணம்ங்கிற உத்தியோகம்னா ஆஃபீஸ் ஒர்க்குங்கிறது இல்லை, எனி சார்ட் ஆஃப் அன் எஃபர்ட், சும்மா லேசியா உட்கார்ந்துட்டு இருக்கிறவன் கிடையாது, சரியா? ஸோ நமக்கு வேணுங்கிறச்சு தாம் ஒரு எஃபர்ட் எடுத்து போய் செய்யக்கூடிய ஒரு மனுஷனை தான் லக்ஷ்மிஹி உபைத்தி லக்ஷ்மி ஆனவள் வந்து அடைவோம். தெய்வேன தேயமிதி கா புருஷாக வதந்தி. ஃபேட்டு, இது நடந்தா நடக்கும், நான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கேன், நடந்ததுன்னா பார்த்துப்போமே அப்படின்னு உட்கார்றவன்ட்ட ஒரு விஷயமும் நடக்காதுங்கிறார். கா புருஷாக வதந்தினா குச்சிதாக புருஷாக கா புருஷாக. கெட்ட மனிதர்கள் என்ன சொல்லுவானா, தெய்வேன தேயம், எனக்கு வரணும்னு இருந்ததுன்னா தெய்வம் தானா கொடுக்கும். தெய்வம்ங்கிறது இங்க ஃபேட், ஃபேட் வந்து தானா விதி கொடுக்கும் என்று கா புருஷாக வதந்தி கெட்ட மனிதர்கள் கூறுகிறார்கள். தெய்வம் நிகத்திய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா, ஆத்மசக்தியா தன்னுடைய சக்தியினால தன்னுடைய ஒரு ஸ்ட்ரென்த்னால தெய்வம் நிகத்திய அந்த ஃபேட்டுங்கிற ஒரு ஆஸ்பெக்டை ரிமூவ் பண்ணிட்டோ பௌருஷம் குரு புருஷாக்காரம். பௌருஷம்னா புருஷகாங்கிற வேர்டுக்கே வந்து புரி சேதே இது புருஷா. ஸோ அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு சொல்றது புருஷகாங்கிறது. அதனால இது வந்து புருஷகான்னா மேல்னு எடுத்துக்கூடாது. எனி பர்சன் ஹூ ஹேஸ் அன் ஆத்மா இஸ் புருஷா. புரி புரினா சரீரே சேதே இது புருஷா. அதனால பௌருஷம்ங்கிறச்சு இந்த சரீரத்தினால செய்யக்கூடிய ஒரு
எஃபர்ட்டுக்கு பௌருஷம்னு அர்த்தம். எந்த ஒரு எஃபர்ட்டை நம்ம செய்யணும், அதாவது தெய்வம் நிகத்திய ஃபேட்டுங்கிற ஒரு ஆஸ்பெக்டை விளக்கிட்டும் விதியை தள்ளி விட்டுட்டும் ஆத்மசக்தியாக தன்னுடைய ஒரு சக்தியினால் பௌருஷம் குரு ஒரு முயற்சியை செய், முயற்சி செய்ததுக்கப்புறம் எத்தனை கிருதே எதினா சித்தியதி, அந்த இடத்துல நமக்கு நர்வஸ் பிரேக் டவுன் வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறார். ஒருவேளை உனக்கு வந்து சித்திக்கலை, நீ எஃபர்ட் போட்டும் சித்திக்கலைன்னா கோ அத்திர தோஷகா, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. நான் ட்ரை பண்ணேன்பா, நடக்கலை, அவ்வளோதான், கல்லை விட்டு எரியறோம், கல்லை விடாமலேயே நான் இங்கேருந்து போட்டேன்னா மாங்காய் வராது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. எஃபர்ட்டை போட்டுட்டு நான் பண்ணதை பண்ணியாச்சு, ஐ ஹவ் டன் மை 100% இன் திஸ், அப்படியும் நடக்கலை அப்படின்னா சரி அதுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு விடணும். ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரின்சிபல் டு ஃபாலோ இன் லைஃப், உத்யோகினம் புருஷ சிம்மம் லக்ஷ்மீஹி உபைதி தெய்வேன தேயம் இது கா புருஷாக வதந்தி குச்சிதாக புருஷாக ஏவ ஏவம் வதந்தி. தெய்வம் நிகத்திய தெய்வம் திரஸ்கிருத்திய, அதாவது விளக்கி குரு பௌருஷம் ஆத்மசக்தியா, யத்னே கிருதே, யத்னே கிருதே சதி, அந்த இடத்துல சதி சப்தமி, யத்னே கிருதே சதி யதி ந சித்தியதி தர்ஹி அத்ர கஹ தோஷஹ, அத்ரங்கிறச்சு அஸ்மின் விஷயே கஹ தோஷஹ, இந்த இடத்துல என்ன தோஷம் இருக்க முடியும், ஒரு தோஷமும் கிடையாதுங்கிற. சரியா, மேல நெக்ஸ்ட் பாப்போமா. உபகாரஹ பரோ தர்மஹ பரார்த்தம் கர்ம நைபுணம் பாத்ரே தானம் பரஹ காமஹ பரோ மோக்ஷோ வித்ருஷ்ணதா. ஒவ்வொன்றுத்தினோட பிணக்கல்ல சொல்றார் தர்மத்தினுடைய அல்டிமேட் தர்மம் என்ன, பரஹா தர்மஹா என்னன்னா உபகாரஹா, ஹெல்ப் பண்றது, உதவி செய்வது என்பதுதான் பரஹா தர்மஹா, ஒரு பெரிய தர்மம். பரார்த்தம் கர்மங்கிறது தான் நைபுணம், மாறிடுறதில்ல, எல்லாமே பரஹா தர்மஹான்னு போட்டுட்டு பரார்த்தம் கர்மான்னுட்டு மாத்திடுறாரு அந்த இடத்துல. இது டசன்ட் ஃபிட் த இது ஆஃப் த ஸ்லோகம். சரி அதை விட்டுருவோம், ஏன் ஃபிட் ஆகலைன்னு அப்புறம் சொல்கிறேன். ஸோ பாத்திரே தானம் பரஹா காமஹா, ஒரு பெரிய காமம் ஆசைங்கிறது என்னன்னா பாத்திரே தானம், சரியான ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து தானம் கொடுக்கறதுங்கிறது தான் வேர்தி பர்சன். பாத்திரம்ங்கிறச்சு இந்த இடத்துல வேர்தி பர்சன், இப்போ ஒரு பாத்திரம் அறிந்து பிச்சை கொடுங்கிறோமோ இல்லையோ அந்த பாத்திரம் சொல்கிறோம். ஸோ ஒரு பாத்திரே தானம், சரியான பர்சன்ட்ட தானம் கொடுக்கறதுங்கிறது தான் ஒரு பெரிய டிசையராக இருக்கணும். பரஹா மோக்ஷா, அல்டிமேட் மோக்ஷம்ங்கிறது என்னன்னா மோக்ஷம் இந்த இடத்துல ஒரு நான் இதுலேருந்து விடுபட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், அதை விட்டுட்டேன், சக்கரை சாப்பிட்றது விட்டுட்டேங்கிறதுலாம் வந்து மோக்ஷம் கிடையாது இந்த இடத்துல. விடுறதுங்கிறது வித்ருஷ்ணதா, திருஷ்ணாங்கிறது ஆசையே இல்லாமல் இருக்கிறதுங்கிறது தான் வந்து பரஹா மோக்ஷா, அதுதான் ஒரு பெரிய மோக்ஷம். பரார்த்தகான் இருக்கா, ஓ ஓகே தட் மேக்ஸ் மோர் சென்ஸ். ஏன்னா தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு இருக்கோ இல்லையோ, நாலு புருஷார்த்தங்களை சொல்றாருமா, சரி பரோ அர்த்தகான்னு மாத்திக்கோங்க அதை, ஓகேயா. பரோர்த்தோ கர்ம நைபுணம், பரஹ அர்த்தகா பெரிய செல்வம்ங்கிறது என்னன்னா ஸ்கில். ஐயோ இந்த ஸ்லோகத்தை நான் திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்றேன். உபகார பரஹ தர்மஹ பரஹ அர்த்தஹ கர்ம நைபுணம் பாத்திரே தானம் பரஹ காமஹ பரஹ மோக்ஷஹ வித்ருஷ்ணதா. தர்ம அர்த்த காம மோக்ஷ இந்த நான்கு விதமான புருஷார்த்தங்கள்லையும் தி அல்டிமேட் பினக்கிள் ஆஃப் ஆல் தீஸ் என்னங்கிறத சொல்றார் இதுல. ஸோ தர்மத்தினுடைய பினக்கிள் பரஹா தர்மஹா, எல்லாத்த விட வசத்தியான தர்மம் எதுன்னா மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வது என்பதுதான். அதே ஒரு பெரிய செல்வம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வம்ங்கிறது என்னன்னா ஒரு ஸ்கில்ஃபுல்னஸ், ஒரு கர்ம நைபுணம் இல்லையா. எந்த காரியத்தை செஞ்சாலும் நறுவிசா செய்வதுங்கிறது தான் வந்து ஒரு அர்த்தத்தை செல்வத்தை கொடுக்கக்கூடியது, அந்த நறுவிசுங்கிறது தான் நைபுணம்ங்கிறார் இந்த இடத்துல. கான்டெக்ஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக அதை வந்து ஒட்டி சொல்லிட்டு வர வேண்டியதுதான் அர்த்தத்தை. பரஹா அர்த்தகா, ஒரு பெரிய செல்வம்ங்கிறது கையில் இருக்கக்கூடிய காசு இல்லை, கையில் இருக்கக்கூடிய வித்தை, ஏன்னா வித்தை இருந்ததுன்னு நம்ம பழச்சுன்றலாம் எங்கேயா இருந்தாலுமே. அதனால கர்ம நைபுணம்னா ஸ்கில்ஃபுல்னஸ் இருந்ததுன்னா வி கேன் அட்டைன் வெல்த், அதுதான் கிரேட்டஸ்ட் வெல்த் இன் ஹேண்ட். ஏன்னா பணம் வரும் போகும், ஸ்கில்ல வச்சுட்டு இருந்தோம்னா வி கேன் ஆல்வேஸ் கெட் வாட் எவர் வி வாண்ட்.
பாத்திரே தானம், வசத்தியான ஒரு டிசையருங்கிறது நமக்கு இருக்கிறது என்னன்னா, பாத்திரே தானம் சரியான இடத்தில் தானம் கொடுப்பது என்பதுதான் பாத்திரே தானம். பரஹா மோக்ஷா, பெரிய மோக்ஷங்கிறது வித்ருஷ்ணதா, டிசைர்லெஸ்னஸ், அதுதான் வந்து நமக்கு பரஹா மோக்ஷா. சரியா? தட் மேக்ஸ் மோர் சென்ஸ். நெக்ஸ்ட், ஏகேன சுஷ்க விருக்ஷேன தஹ்யமானேன வன்னினா தஹ்யேதேஹி வனம் சர்வம் புபுத்ரேண குலம் யதா. தஹ்யதேஹி வனம் சர்வம் தான், தஹ்யேத இல்லைன்னா தஹ்யேத அப்படின்னு போட்டுக்கலாம். ஏகேன சுஷ்க விருக்ஷேன, இது இந்த ஸ்லோகமும் சரி அடுத்த ஸ்லோகத்தையும் சேர்த்து படிச்சிருங்கோ, கான்ட்ராஸ்டா இருக்கும். அடுத்ததையும் படிச்சிருங்கோ. ஏகேனாபி சுவ்ருக்ஷேண புஷ்பிதேன சுகந்தினா வாசிதம் ஸ்யாத் வனம் சர்வம் சுபுத்ரேண குலம் யதா. சோ இட்ஸ் ஜஸ்ட் கான்ட்ரடிக்ஷன், அவ்வளவுதான். இப்படி இருந்ததுன்னா எப்படி, அப்படி இருந்ததுன்னா குபுத்ரேண குலம் யதா, குபுத்ரன். சோ ஒரு கெட்ட பிள்ளை வந்து ஒரு குலத்தை எப்படி நாசம் பண்ணுவானோ, அதே ஒரு நல்ல பிள்ளை குலத்துக்கு ஒரு பெரிய ஒரு அசெட். அது எப்படிங்கிறத கான்ட்ராஸ்ட் பண்ணி காமிக்கிறார், ஒரு திருஷ்டாந்தத்தோட எக்ஸாம்பிளோட காமிக்கிறார். ஏகேன சுஷ்க விருக்ஷேன, ஒரு காஞ்ச மரம் இருக்கு, அந்த காஞ்ச மரம் தஹ்யமானேன வன்னினா, அது வந்து வன்னினா தஹ்யமானேன ஏகேன சுஷ்க விருக்ஷேன சர்வம் வனம் யதா தஹ்யேத, எவ்வாறு தஹிக்கப்படுமோ, ஒரு வன்னியினால் அக்னியினால் தஹ்யமானேன எரிந்து, தஹ்யமானேன அக்னினா எரிந்து கொண்டிருக்கக்கூடிய, இல்ல வன்னினா தஹ்யமானேன இப்படி போடுங்க. சோ நெருப்பினால் தஹ்யமானேன எரிக்கப்படுகின்ற ஒரு காய்ந்த மரத்தினால், ஏகேன சுஷ்க விருக்ஷேன சர்வம் வனம் தஹ்யேத, முழு காடும் அழிக்கப்படக்கூடும். ஏன்னா யூ கான்ட் ப்ரெடிக்ட், திடீர்னு ஒரு ஒரு மரம் வந்து இருந்ததுன்னா அதனால தானே ஃபாரஸ்ட் ஃபயருங்கிறது ஆரம்பிக்கிறது. ஸோ தி என்டையர் ஃபாரஸ்ட், தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் தி என்டையர் ஃபாரஸ்ட் குட் பி பர்ன்ட் இல்லையா. ஸோ சர்வம் வனம் தஹ்யேத, எவ்வாறு குபுத்ரேன குலம் யதா, ஒரு ஒரே ஒரு பிளாக் ஷீப் இன் த ஃபேமிலி, தெர் இஸ் அ பாசிபிலிட்டி, கண்டிப்பாக எல்லாருமே கெட்டவாளாக ஆயிடுவாங்கிற அவசியம் இல்லை, அதனால்தான் அதை தஹ்யேதன்னு போடுறது பெட்டர், தஹ்யத்தேன்னு போடுறத விட. ஸோ குபுத்ரேன, ஒரு கெட்டவன் இருக்கிறதுனால தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் என்டையர் குலமும் நாசம் அழியறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அதே போல ஏகேனாபி சுவருக்ஷேன, ஒரு நல்ல மரம் இருக்கு, அந்த நல்ல மரத்துல சுகந்தினா, அது வந்து ரொம்ப வாசனையோடு இருக்கக்கூடிய புஷ்பித்தேன, புஷ்பங்களுடன் கூடின ஒரு மரத்தினால் கூட, ஏகேனாபி சுவருக்ஷேன, ஒரே ஒரு மரம் இருந்தா போறோம், ஏன்னா அந்த ஒரு மரத்தை சௌகந்திக்காங்கிற ஒரு புஷ்பத்தை வச்சுட்டு தானே பீமன் வந்து ரொம்ப தூரம் நடந்து வந்து பாக்குறான் அதனுடைய வாசனையை வச்சுண்டு, அது என்டையர் காட்டை வந்து ஒரு வாசனையோட கூடினதாக ஆக்கிடுறது. வனம் சர்வம் வனம் வாசிதம் சியாது, அப்படியே வாசனையுடன் கூடினதாக இருக்கிறது. யதா சுபுத்திரேன குலம் யதா, ஒரு நல்ல புள்ள ஒரு குலத்துல இருந்தான்னா அந்த குலமே வந்து அதை பத்தி ஜென்ரேஷன்ஸ்க்கு சொல்லிட்டு இருப்பான், எங்க குலத்துல இந்த மாதிரி ஒரு பையன் இருந்தா, இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தா அப்படின்னுட்டு ஜென்ரேஷன்ஸா சொல்லுவாது. அதனால ஏகேன சுவருக்ஷேன, அந்த சுவருக்ஷத்துக்கு அட்ஜெக்டிவா வருது. சோ சுகந்தினா புஷ்பிதேன, சோ புஷ்பிதேன சுகந்தினா ஏகேன அபி சுவருக்ஷேன, புஷ்பித்தேன புஷ்பத்துடன் கூடின சுகந்தினா வாசனையுடன் கூடின ஏகேனாபி ஒரு விருட்சத்தினால் கூட, சர்வம் வனம் வாசிதம் சியாது, முழு காடும் இதுவா இருக்கும், வாசிதம் சியாது வாசனையுடன் கூடினதாக இருக்கும் சுபுத்திரேன குலம்யதா. சரியா? அடுத்தது, கோகிலானாம் ஸ்வரோ ரூபம் நாரீ ரூபம் பதிவிரதாம் வித்யா ரூபம் குரூபாணாம் க்ஷமா ரூபம் தபஸ்வினாம். சரி, இதெல்லாம் வந்து டைம் ஃப்ரேம்னு எடுத்துட்டுருவேன். கோகிலானாம் ஸ்வரோ ரூபம், குயிலுக்கு வந்து குரல் தான் அழகு, ஸ்வரஹா ரூபம், நாரீ ரூபம் பதிவிரதாம், பதி ரெண்டு விதமா இருக்கலாம், இதர் பதிவிரதம்னு இருக்கும், விரதாம் வேண்டாம். ஸோ பதிவிரதம்
கணவனிடம் இதுவா இருக்கக்கூடியது. ஒரு நாரி நாரி ரூபம் பாதிவிரத்யம்ங்கிறது அனுஷ்டுப் சந்தஸ்ல ஒட்டி வராது, அதனால நாரி ரூபம் பதிவிரதம்னு இருக்கணும். சரியா, சந்தஸுக்கு ஏத்த மாதிரி வெறும் பதிவிரதம்னு போட்டுக்கணும். நாரி ரூபம் பெண்களுக்கு அழகு என்ன, பதிவிரத தன்மை, அந்த பதிவிரதம்ங்கிறது தான் உங்களுக்கு இது. பீயிங் அட்டாச்ட் ஆர் பீயிங் டிவோட்டட் டு த ஹஸ்பண்டுங்கிறது பெண்களுக்கு அழகு. சரி, வித்யா ரூபம் குரூபானாம், இது ஃபார்ம் அழகா இல்லாதவாளுக்கு வித்யாங்கிறது தான் ஒரு அழகை கொடுக்கக்கூடியது. இது அக்லினஸ் பியூட்டிஃபுல்ங்கிறது, பியூட்டி ரிசைட்ஸ், இது அதான் இதெல்லாம் வந்து அப்படிதான் அவர் சொல்ற. அந்த காலத்து ஒரு இதுன்னு விட்டுருவோமே நம்ம, இத ரொம்ப யோசிச்சோம்னா. அதனாலதான் இப்ப வந்து அந்த பியூட்டி பிரெயின்ஸ் வந்து ரொம்ப தெரிஞ்சுனா அது ஏதோ பெரிய நாட் பிலாங்கிங் மிஸ்ஃபிட் மாதிரி பாக்குறான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, தே ஒன்லி எக்ஸ்பெக்டட் யூ டு பீ பியூட்டிஃபுல் தென் ஷட் அப். யூ டிட் ஹேவ் இட் தே செட் ஸ்டடி. நவ யூ சீ சீ போத் தே டோன்ட் நோ வாட் டு டு. ஐ திங்க் இட் கம்ஸ் ஃப்ரம் கைண்ட் ஆஃப். ஆமா, என்ன பண்றது, இன்னைக்கு வந்து தேர் ஆர் பியூட்டிஃபுல் பீப்புள் ஹூ ஆர் ஆல்சோ இன்டெலிஜென்ட், வாட் யூ டூ அபவுட் இட், தேர் அனேபிள் டு அக்செப்ட் தட். மாறும், கண்டிப்பா மாறும். இதெல்லாம் வந்து அந்தந்த ஒரு டைம் ஃப்ரேம்ல எடுத்துட்டு போயிடணும். ஸோ வித்யாரூபம் குரூபானாம் கரிச்சு யாருமே தே நீட் நாட் ஃபீல் இன்ஃபீரியர் பிகாஸ் ஆஃப் சம்திங். ஸோ ஆஸ் லாங் அஸ் படிப்புங்கிறது கையில இருந்ததுன்னு யாராவது அழகா இல்லாத வாழ்க்கை நீ படிப்பு வச்சுக்கோயே, தட் வில் ஹெல்ப் யூ அப்படின்னு கூட யதார்த்தமா கரெக்ட், அதுவும் இருக்கலாம். இன்னொன்று, யாருமே தே டோன்ட் நீட் டு ஃபீல் இன்ஃபீரியர் இஃப் தே ஹேவ் லேர்னிங் இன் தேர் ஹேண்ட் இல்லையா. அந்த குரூப்பாங்கிறத வெறும் அழகில்லைங்கிறத விட இன்ஃபீரியர்னு எடுத்துட்டோம்னா இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். க்ஷமாரூபம் தபஸ்வினாம், தபஸ்வியா இருக்கிறவா நிறைய தப ஜபங்கள் ஜபதபாதிகள்லாம் பண்ணுறவாளுக்கு பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம். பொறுமை வேணும், ஏன்னா பல பேருக்கு வந்து தான் ஜபம் பண்றோம்னா கோபம் சட்டு சட்டுன்னு வந்துடும். அந்த கோபத்தை அடக்கிறதுங்கிறது தான் அவளுக்கு கஷ்டம். அந்த ஜபத்தினாலையும் இதனாலையும் அவளுக்கு பேஷன்ஸ் கம்மியா இருக்கும். அதனால பேஷன்ஸை வளர்த்திக்கணும். பெரிய முனிவர்கள்ட்டே நம்ம பாக்குறோமே, இப்ப துர்வாசர்லாம் வந்து இப்ப க்ஷணகோபி தானே வரலாம். அதனால பொறுமைங்கிறது தான் ஒரு அழகு. விஸ்வாமித்திரருக்கே அவருக்கு வந்து தபோபலன் போறதுக்கு காரணமே அவருக்கு வந்து அந்த இம்பல்சிவ்னஸ் தான். அதனால இப்ப தபஸ்விகள் வளர்த்துக்க வேண்டியது, தபஸ்விகளுக்கு அழகுங்கிறது க்ஷமா பொறுமை. கோகிலானாம் ஸ்வரோரூபம் நாரீரூபம் பதிவிரதம், வித்யாரூபம் குரூபானாம், க்ஷமாரூபம் தபஸ்வினாம். நல்லபடிங்க. கோதி பாரஹ சமர்த்தானாம் கிம் தூரம் வியவசாயினாம் கோ விதேஷஹ சவித்யானாம் கஹ பரஹ பிரியவாதினாம். சமர்த்தானாம் அதிபாரஹ கஹ, சமர்த்தஹ ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிறவனுக்கு கோ அதிபாரகா, பெரிய பாரம்ங்கிறதே கிடையாது. பல பேர் வந்து நமக்கு வந்து எனக்கு இவ்வளவு துக்கத்தை பகவான் கொடுத்துட்டான்னு நினைச்சுட்டு இருப்பா, நம்மளால தாங்கிட முடியற அளவுக்கு தான் பகவான் நமக்கு துக்கத்தை கொடுக்குறாரு. அதனால சமர்த்தன்னு நம்மளோட கான்பிடன்ஸை பொறுத்து இருக்கேன், இது என்ன பிரமாதம்னு நினைக்கிறவா தான் வந்து சமர்த்தாகா. எதையுமே வந்து என்னால வந்து சாதிக்க முடியும்னு நினைக்கிறவனுக்கு அதிபாரஹா, திஸ் இஸ் எக்ஸஸ் அப்படின்னு அவனுக்கு வந்து ஒரு நினைப்பே இருக்காது. வெகு பாரம் என்ற ஒரு நினைப்பு எங்க, எது வெகு பாரம் அவனுக்கு? கிம் தூரம் வியவசாயினாம், எஃபர்ட் போட்டு போகிறவனுக்கு, ஒரு எதுலையுமே முயற்சி உடையவனுக்கு தூரம்ங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. இது என்னால அட்டைன் பண்ண முடியாது, இம்பாசிபிலிட்டி அப்படிங்கிறதே ஒரு அவன் டிக்ஷனரியிலேயே இருக்காது. ஸோ வியவசாயி நாம் முயற்சி செய்பவர்களுக்கு தூரம், இது டிஸ்டன்ஸுங்கிறது எது தூரம், அவளுக்கு தூரம்ங்கிறதே கிடையாது. ச வித்யானாம், படிப்பிருக்கிறவனுக்கு விதேசா கஹ, வெளியூருங்கிறது கிடையாது. படிப்பு இருந்தால் எந்த ஊர்லேயும் போய் சமாளிச்சுக்க முடியும். அதனால படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அந்த காலத்தில், இன்னைக்கும் இருக்கணும் அது. ச வித்யானாம், படிப்பு இருக்கிறவர்களுக்கு விதேசா, வெளியூருங்கிறது கஹ இல்லையா. கென்யால இருந்தும் அமெரிக்கால இருந்தும் வந்து படிக்கல இன்னைக்கு, அப்புறம் என்ன, எது விதேசா இங்க? சோ கஹ பரஹா பிரியவாதினாம், பிரியமா பேசுறவனுக்கு இன்னொருவன், பரஹான சத்ருன்னு அர்த்தம், எல்லாமே நம்மளை சேர்ந்தவான்னு ஆயிடுறது. பிரியமா ரொம்ப ஒரு அரவணைச்சுண்டு போகிறதுங்கிறது இருக்கே, அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு பரஹா எதிரிங்கிற கான்செப்டே கிடையாது. ஸோ யார் எதிரி அவனுக்கு? எல்லாருமே நம்மளவானுட்டும் அப்படி ஒரு அந்த அரவணைப்புங்கிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஒரு அழகான. ஸோ கோதிபாரஹா சமர்த்தானாம்
किं दूरं व्यवसायिनां को विदेशः स विद्यानां कः परः प्रियवादिनां புரியுறது இல்லையா நெக்ஸ்ட் மெமரைஸ் தான் எப்படி பண்றது தெரியல இவ்வளவு 114 எல்லாம் மெமரைஸ் பண்ண முடியாது வந்துரும் ஜஸ்ட் லெட்டிங் இல்ல இல்ல क्वेश्चन பேப்பரை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அப்புறம் யூ வில் ஸ்டார்ட் கண்டிஷனிங் யுவர் இது ஸ்டடி எத படிக்கணுமோ அத ஆமா முதல்ல இப்ப வந்து டெக்ஸ்ட் படிப்போம் நம்ம ஓகே கோர்த்தஹ புத்ரேன ஜாதேன யோன வித்வான் ந பக்திமான் காணேன சக்ஷுஷா கிம் வா சக்ஷுஹு பீடைவ கேவலம் ஜாதேன புத்ரேன யஹ வித்வான் யஹ வித்வான் ந யஹ பக்திமான் ந அஸ்தி தேன புத்ரேன ஜாதேன கஹ அர்த்தஹ அன்வயம் அப்படி எந்த ஒரு பிள்ளையானவன் வித்வானாகவும் இல்லை படிப்பறிவும் இல்லை அதே சமயத்துல பக்தியோடையாவது இருக்கணும் ஒரு நல்ல நடத்தை இருந்தாதான் பக்திங்கிறதே வரப்போறது சோ நன்னடத்தையும் இல்ல பக்தியும் இல்ல வித்வான் அதுக்குன்னுட்டு ஒரு படிச்சவனாகவும் இல்லை எந்த ஒரு குவாலிட்டியும் இல்லாத ஒரு பிள்ளைக்கு பிள்ளை பிறந்ததுனால கஹ அர்த்தஹா கிம் பிரயோஜனம் ஜாதேன இப்படி பிறந்த ஒரு பிள்ளையினால் கஹ அர்த்தஹா என்ன பிரயோஜனம் ஒரு கண் இருக்கு அந்த கண்ணு வந்து காணனா தெரியாது அந்த கண்ணு வந்து நமக்கு வந்து சரியா தெரியல அப்படி இருக்கக்கூடிய சக்ஷு காணகாங்கிறச்சே பிளைண்ட் ஐன்னு அர்த்தம் an eye which is through which we cannot see so காணேன சக்ஷுஷா ஒரு பொட்டையா இருக்கிற கண்ணு அந்த ஒரு கண்ணு தெரியாத ஒரு கண்ணினால் கிம்வா சக்ஷுஹு அது என்ன கண்ணு அது பீடா ஏவ கேவலம் அது வெறும் நமக்கு துன்புறுத்தல் தானே தவிர அதனால கஹ அர்த்தஹ என்ன பிரயோஜனமும் கிடையாது அந்த ஒரு கண்ணுனால இது வந்து ஒரு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளையினால ஒரு அவன் நல்ல பேர் வாங்கல அதாவது நல்ல பேருன்னா என்ன அவன் வெறும் ஒரு துன்புறுத்தல் தான் ஹீ இஸ் ஒன்லி இது பிளாக் ஷீப் மாதிரி இருந்துட்டான்னா நமக்கு வந்து எப்படி அது ஆர் ஐ ஷுடன்ட் பி சேயிங் பிளாக் ஷீப் எனிவே ஸோ வித்வான் ஒரு வித்வானாகவும் அவன் இல்லை படித்தவனாகவும் இல்லை பக்தி உடையவனாகவும் இல்லைன்னா அந்த பிள்ளையினால என்ன பிரயோஜனம் கண்ணு வந்து நமக்கு தெரியலைங்கிற பட்சத்தில் அதனால் நமக்கு வந்து துன்புறுத்தல் தானே தவிர வேற எதுவும் இல்லை ஸோ பீடா ஏவ கேவலம் கோ அர்த்தஹா புத்திரேன ஜாத்தேன யோ ந வித்வான் ந பக்திமான் காணேன சக்ஷுஷா கிம் வா சக்ஷுஹு பீடா ஏவ கேவலம் ஓகேயா அடுத்தது போலாமா கஹ காலஹ காணி மித்ராணி கோ தேசஹ கௌ வ்யயாகமௌ கஸ்யாஹம் காச்சமே சக்திஹி இதி சிந்த்யம் முஹுர்முஹு ஆடா கஹ காலஹ என்ன காலம்ங்கறத மறுபடியும் மறுபடியும் யோசிச்சாகணும் நம்ம எந்த டயத்துல இருந்துட்டு இருக்கோம் இன்னி அதாவது சும்மா இப்ப கார்த்தாலியா இல்ல டைம் வந்து 9:47 இல்ல இது இது வந்து கா காலங்கிறச்சு எந்த ஒரு டைம் ஃப்ரேம்ல நம்ம இருந்துட்டு இருக்கோங்கிறத யோசிக்கணும் எப்பவுமே நம்ம நடக்கிறச்சு அட் எவ்ரி ஸ்டெப் இல்லையா காணி மித்ராணி ஆர் வி ஷுட் பி அவேர் ஆஃப் எவ்ரி மினிட் ஆஃப் அவர் லைஃப் அண்ட் ஹவு வி ஆர் ஸ்பெண்டிங் தட் டைம் கா காலஹா இது முகுஹூ சிந்தியம் என்ன திடீர்னு என்ன பண்ணேன்னே தெரியல கார்த்தால இருந்து அரை நாள் போயிடுத்து அப்படின்போம் பல சமயம் என்ன காலம்னு எனக்கு டைமே தெரியலையே போயிடுத்து அப்படி இருக்கக்கூடாது யூ ஹாவ் டு பி அவேர் ஆஃப் எவ்ரி மினிட் ஆஃப் யுவர் லைஃப் கஹ காலஹா இதி சிந்தியம் முகுர் முகு மறுபடியும் மறுபடியும் யோசிச்சாகணும் காணி மித்ராணி யார் நமக்கு ஃப்ரெண்டு யார் நமக்கு உகந்தவா யார் நமக்கு ஏற்ற மாதிரி பேசுறா யாருக்கு நமக்கு அகேன்ஸ்டா இருக்காங்கிறத நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கணுங்கிறார் கஹ தேசஹா அகேன் இப்போ நம்ம வந்து வயலின் ரோம் டூ அஸ் தி ரோமன் டஸ்ங்கிறோம் அந்த மாதிரி எந்த இடத்துல இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும் இடம் பொருள் ஏவல் அதுதான் இடம் எந்த இடத்துல நம்ம இருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணிட்டு போகணும் கௌ வியய ஆகமோ செலவு எது வரவு எது அப்படிங்கிறத பார்க்கணும் நம்ம என்ன இன்னொருத்தர் கொடுக்குறோம் இன்னொருத்தர் என்ன நமக்கு கொடுக்குறா நமக்கு என்ன வர்றது நமக்கு என்ன போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து திருப்பி திருப்பி யோசிக்கணுங்கிறார் கஸ்ய அகம் கஸ்ய அகம்ங்கிறது எவ்வளவு எப்பேற்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரியுமோ நான் ஹூம் டு ஐ பிலாங் டு அப்படிங்கிற ஒரு கேள்வி அதை வந்து நம்ம யோசிச்சுட்டே இருக்கணுங்கிறார்
ஹோம் டு ஐ பிலாங் டுனா வாஸ்தவமா பார்த்தா ஒரு பெரிய அத்வைதி வேதாந்தி க்வெஸ்சன் அது. யாருக்கும் வி டோன்ட் பிலாங் டு எனிபடி, நார் டஸ் எனிபடி பிலாங் டு அஸ். அதனால கசிய அகம்ங்கிறச்சு நம்மளுடைய ஒர்த் என்னங்கிறத நம்ம பார்த்து யோசிச்சுட்டே இருக்கணும். யா வி ஆர் நாட் டிபெண்ட் ஆன் எனிபடி எல்ஸ், நார் இட் இஸ் எனிபடி டிபெண்ட் ஆன் மீ அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம். இல்லை இன்னொன்று, என்னை சேர்ந்தவா யாரு, என்னுடைய ஒரு சர்க்கிள் என்ன, என்னுடைய அடுத்த சர்க்கிள் என்ன, என்னுடைய சர்க்கிளில் இல்லாதவா யாரு அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். மித்திரம்ங்கிறது வேற, அது ஃப்ரெண்டு, யாரோட பழகலாம் யாரோட பழகக்கூடாதுங்கிறது. கசிய அகம்ங்கிறச்சு அந்த இன்னர் சர்க்கிளும் போ, யாருக்கு நம்ம வந்து மேக்சிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாகணும், நம்மளோட ப்ரையாரிட்டி லிஸ்ட்டை சொல்கிறார். ஹூம் டு வி பிலாங் டு, ஹூம் ஆர் வி ஆன்சரபிள் டு, அட் த சேம் டைம் ஹூ இஸ் ஆன்சரபிள் டு அஸ், அதையும் நினச்சிக்கணும். ஸோ கசிய அகம், ஹூம் டு ஐ பிலாங் டு, அதை பற்றியும் யோசிக்கணும் தினம். காச்சமே சக்தி, நம்ம சக்தி குகுந்ததை தான் நம்ம பண்ணி ஆகணும், அகலக்கால் எடுத்து வைக்கக்கூடாதுங்கிறார். காச்ச மே சக்திஹி, மே சக்திஹி கா, என்னுடைய சக்தி என்னால் பண்ண முடியது எது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நினச்சிட்டே இருக்கணும். என்னால் முடியும்னு 1008 காரியத்தை வாங்கி போட்டுட்டோம்னா எதையுமே ஒழுங்காக பண்ண மாட்டோம். வி வில் நாட் பி ஏபிள் டு டூ ஜஸ்டிஸ் டு எனி ஆஃப் தோஸ் திங்ஸ். அதனால வி ஹாவ் டு கீப் திங்கிங் அபவுட் ஆல் தீஸ் க்வெஸ்சன்ஸ் எவ்ரி டே, எவ்ரி ஸ்டெப் ஆஃப் அவர் லைஃப். இது முகுர் முகு சிந்தியம், இந்த மாதிரி நம்ம வந்து அகேன் அண்ட் அகேன் யோசிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இவைகள் தான் இல்லையா. கஹா காலஹா, வாட் இஸ் த டைம் ஆர் வாட் இஸ் த இது சிச்சுவேஷன், காணி மித்ராணி யார் என்னுடைய நண்பர்கள், கஹா தேசஹா நம்ம இருக்கிற இடம் என்ன, வாட் இஸ் த பிளேஸ் இன் விச் ஐ ஆம், கௌ வய ஆகமோ எது வந்து, வாட் ஹவ் ஐ ஸ்பெண்ட் அண்ட் வாட் ஹவ் ஐ கெயின்ட், கசிய அகம் யார், ஹூம் டு ஐ பிலாங் டு, எது என்னுடைய சக்தி, இவைகளெல்லாம் ரெகுலராக நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும். எதையுமே யோசிக்கிற மாதிரி எனக்கு தெரியல நம்ம. நெக்ஸ்ட் ஒன், க்வசித் துருஷ்டஹ க்வசித் துஷ்டோ ருஷ்டஸ்துஷ்டஹ க்ஷணே க்ஷணே அவ்யய அவ்யவஸ்தித சித்தஸ்ய பிரசாதோபி பயங்கரஹ. க்வசித் ருஷ்டஹ, ருஷ்டகான கோபத்தோட இருக்கா, பைபோலார டிஸ்கிரைப் பண்ற மாதிரி இருக்கு, திடீர்னு வந்து கோபத்தோட இருக்கா, சிரிக்கப்படாது, பீப்புள் சஃபர் வித் தட், என்ன பண்றது. ஆனா இந்த இடத்துல அவளோட நம்ம எப்படி பழகணுங்கிறத கேட்கிறாரு. ஸோ க்வசித் ருஷ்டகா, சில சமயம் வந்து கோபத்தோட இருக்கா, சில சமயம் பிளீஸ் பிளீஸ்டா இருக்கா, துஷ்டகா சந்தோஷத்தோட இருக்கா. ருஷ்டஹா துஷ்டஹா க்ஷணே க்ஷணே, ஒவ்வொரு க்ஷணத்துலேயும் கோபத்துடனும் இருக்கா, துஷ்டஹா சந்தோஷத்துடனும் இருக்கா. இந்த மாதிரி அவ்வவஸ்தித, வியவஸ்திதம்னா தீர்மானத்தோட இருக்கக்கூடியது, நிச்சித சித்தம், ஒரு தீர்மானத்தோட இருக்கக்கூடிய மனசு. அவ்வவஸ்தித சித்தம்ங்கிறச்சு இந்த மாதிரி தீர்மானம் இல்லாத ஒரு மனசு, ஒரு தோலாயமான ஹிருதயம் யாருக்கு இருக்கோ அவர்களுடைய பிரசாதகா அபி, அவ நமக்கு வந்து ஒரு அனுகிரகம் பண்ணா கூட பயங்கரா, யோசிக்கணும் இது எதுக்காக. இன்னைக்கு வந்து இவ நமக்கு அனுகிரகம் பண்றாளேன்னு நம்பிண்டு நம்ம போகலாமா, நாளைக்கு இதையே திருப்பி வாங்கிட்டான்னா நம்ம என்ன பண்றது. அதாவது குழந்தை எல்லாம் இப்படிதான் பண்ணும், திடீர்னு இன்னைக்கு நினைச்சிட்டு நீ தான் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு வந்து நம்மள்ட்ட ஒரு தன்னுடைய ஃபேவரட் டாயை கொடுத்துட்டு போயிடும், நாளைக்கே வந்து பிடுங்கிட்டு போயிடும். அது அந்த மாதிரி வந்து ஒரு குழந்தைத்தனமா பிஹேவ் பண்ற அடல்ட்ஸ்ட நம்ம என்ன பண்றது, கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும், காஷியஸா இருந்துட்டு போகணும். க்வசித் துருஷ்டஹா க்வசித் துஷ்டஹா ருஷ்டஹா துஷ்டஹா க்ஷணே க்ஷணே அவ்யவஸ்தித சித்தஸ்ய பிரசாதோபி பயங்கரஹ. எது க்ஷணச்சித்தம் க்ஷணத்தித்தம், ஆமா அந்த மாதிரி தான் அது. பட் அது வந்து ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவா தான், அது ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு யோகியா இருந்தானா எப்படி நடந்துப்பா அந்த மாதிரி. இது வந்து கொஞ்சம் அர்த்தம் அத கொடுத்தா கூட நீ கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாரு. அதனால ஐ ஹேவ் ஃபீலிங் இஸ் ஃபார் மணி மெடிஷியஸா பாடமா நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு போயிடணும்.
ஏன்னா உலகத்துல வந்து விசித்திர ரூபா கலு சித்தவிருத்தையா, எல்லாருடைய சித்தவிருத்தியும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. நம்ம மனுஷால வந்து பலவிதம், எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை விதம் இந்த உலகத்துல. எல்லார்ட்டையும் எப்படி பிஹேவ் பண்றதுன்னு நம்ம கத்துக்கணுமா இல்லையா? எல்லாரையும் நமக்கு ஏத்த மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையோ? அதனால சொல்றார் பி காஷியஸ்ங்கிறார். அப்படின்னு நிறுத்தின் போவோமே, எதுக்கு அவரை போவோம் இது பண்ணணும்? இதோட நிறுத்திப்போம்.